ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப மாசம் கழிச்சு லைவ் வந்திருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு கேஷுவலா எல்லாரையும் விசிட் பண்ணும் அப்படின்றத விட இந்த ட்ரீம் லெவல் ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதோட எக்ஸைட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நானும் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்றதான் ஒரு சின்ன லைவ் வரலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலி நான் லைவ் வந்தே வந்து ரொம்ப மாசம் ரொம்ப வருஷம் நினைக்கிறேன், மோர் தென் இயர் நினைக்கிறேன். நான் லைவ் வரவே மாட்டேன். பட் என்ன தெரியல, இன்னைக்கு வந்து ஓகே நம்ம ஐபிஎல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது வந்து உட்காந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வந்து பாக்குறது வந்து அவ்வளோ, யார் வின் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சிஎஸ்கே கமான் கமான் சொல்லி அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்ப்போம் எல்லாரும் ஒன்னா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நம்மளோட ட்ரீம் லெவன் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு வந்து கை ஓடல கால் ஓடல. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு யார் ஆடுறா, மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே. எல்லாருக்குமே வந்து ரொம்ப வெயிட் பண்ணி யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்க்கக்கூடிய மேட்ச் இது. அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன் இவ்வளோ நேரமா. எனக்கு ரொம்ப ஐயோ எப்போ ஷூட்டிங் முடியும், எப்போ ஷூட்டிங் முடியும், நம்ம போய் பார்க்கணும் ஐபிஎல் சொல்லிட்டு அவ்வளோ இதில் இருந்தேன். பிகாஸ் நடுவில் இவன் மேட்ச் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஷார்ட்னு கூப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம டென்ஷன் ஆயிடும். ஸோ அதனால ஐ தாட் ஓகே கடவுளே இன்னைக்கு மட்டும் ஷூட்டிங் சீக்கிரம் முடிச்சுன்னா அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி கரெக்டா முடிஞ்சது. சோ அதனால வந்து எப்பதான் ஒரு 5 minutes முன்னாடி முடிஞ்சது. சோ செம்ம எனக்கு அது வந்து எப்படி சொல்றது, காட் கிட்ட கேட்டேன் நசிக்கிற முடியணும்னு. அதே மாதிரி முடிச்சுட்டாங்க ஷூட்டிங்க. அதனால இப்ப நான் செம்ம ரெடியா இருக்கேன். 7:30 ஆனோடனே வந்துட்டு நம்ம ஐபிஎல் பாக்க ஆரம்பிச்சிடணும்னு சொல்லி நானும் செம்ம ரெடியா இருக்கேன். எல்லாருமே அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா வந்து லிட்டரலா அழுதுட்டு போ எல்லாருமே வந்து, பிகாஸ் அப்போ ஸ்டார்டிங் நிறைய பேட்ஸ்மேன் வந்து சீக்கிரம் சீக்கிரம் அவுட் ஆனாங்க சிஎஸ்கேல. லாஸ்ட்ல ஹோல்ட் பண்ணி தான் நம்மளுக்கு ரன்ஸ் கிடைச்சிது. வின் பண்ணிடுவோம் நினைச்சோம், ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே நம்ம வின் பண்ணிடுவோம் நினைச்சோம். ஆனால் வந்து ஒரு மாதிரி ஒரு ரன்ல விட்டுட்டோம் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் மனசு கஷ்டம் லாஸ்ட் டைம் தான். பட் இந்த டைம் விட மாட்டோம், ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்து சிஎஸ்கே வந்து நிறைய டைம் ஜெயிச்சிருக்கோம். அண்ட் இந்த டைம் விடவே கூடாது. ஃபுல் சப்போர்ட் பண்றேன்னு, நான் ஃபுல் சப்போர்ட் எல்லாருமே பண்ணணும். அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு செம்ம ஹாப்பினிங்கான நியூஸ் என்னன்னா, நம்ம தோனி வந்துட்டு இன்னைக்கு ஆட போறாரு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம். இன்னைக்கு வந்து ஐபிஎல் பண்ண போறாரு நினைக்கும் போதே ஓ மை காட் செம்ம குட்டா இருக்க போகுது மேட்ச். ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ராஜாராணி ஷூட்டிங் முடிஞ்சது. இப்போ அங்கிருந்தான் அங்கே பக்கத்துல இருந்தா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். அது வந்து எப்படி ஆக போகுது, ரிலீஸ் அக்டோபர் ஆக போகுது. ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். அதை விட ரொம்ப எக்ஸைட்டட் இன்னைக்கு வந்து 7:30 மேட்ச் நம்ம போக போகிறோம். அதனால தான் ஹாய் எனக்கு ராஜராணி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க, அவ்வளோ லவ் காட்டினீங்க. அண்ட் இப்போ வந்து இன்னைக்கு நாங்கள் சீசன் 2 எடுத்தோம் ஷூட்டு, கொஞ்சம் ரோட்ல அவுட்டோர் அதெல்லாம் எடுத்தோம். எடுக்கும்போது என்னால் நம்பவே முடியல, அங்கே அவ்வளோ பேர் ஏ நீங்கள் தொல்லி ஆயிட்டீங்க, திருப்பி வந்துட்டீங்களா, ஐயோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் சீல் இத்தனை மணி வரப்போகுது நாங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஹாப்பியாக பேசுகிறாங்க. சில பேர் வந்து ஹாப்பி டியர்ஸ்லாம் விட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஓ மை காட் சி நிஜமாவே இவ்வளோ லவ் காட்டுறாங்க. ஓகே சூப்பராக பண்ணுவோம், பெஸ்ட்டு பண்ணலாம், ஓகே அந்த அளவுக்கு எனக்கு ஹோப் வந்திருக்கு. நல்லா எல்லாரோட லவ் தான் அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட், அந்த ஒரு பூஸ்ட், அப்படி குடிச்சிக்கிற பூஸ்ட் மாதிரி அது உங்கள் லவ். இன்னும் 9 minutes இருக்கு மேட்ச் ஆரம்பிக்க. ஆக்சுவலி 2 times வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. 2-3 times வின் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி கன்ஃபார்மாக வின் பண்ணுவாங்க. என் ஃபுல் சப்போர்ட் சிஎஸ்கேக்கு தான். அதுவும் தோனி விளையாடுறதை பார்க்கறதுக்காகவே நான் வந்து அவசர அவசரமாக ஷூட்டிங்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப லவ் காட்டுறீங்க, டெய்லி மெசேஜஸ்லாம் நான் நீங்கள் டிஎம் பண்ணியிருப்பீங்க. நான் எல்லாத்தையும் பார்க்க முடியாது, பட் ஸ்டில் என்னால் முடிஞ்சதை பார்ப்பேன், முடிஞ்சதுக்கு ரிப்ளைவும் பண்ணுவேன். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு வந்து ராஜராணி இருக்கும் போது அவ்வளோ லவ் காட்டினீங்க. அதுக்கப்புறமும் நான் வந்து டான்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கூட டான்ஸிங் சூப்பர் ஸ்டார்ஸில் ஜட்ஜாக இருந்தேன். அப்போவும் நிறைய லவ் காட்டினீங்க, நிறைய மெசேஜஸ் வந்தது எனக்கு. சூப்பராக நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க சொல்லி எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு
லாஸ்ட் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப லவ் காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு எனக்கு மேல பாப்பா வந்து எல்லாருக்கும் எனக்கு மேல லவ் காட்டுறீங்க அவளுக்கு நீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. என் திருப்பி ஆரம்பிக்க போகுது ராஜராணி. ஸோ அதுக்கும் வந்து இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்கு. ஃபேன் பேஜஸ்லாம் இருந்து இப்போ முன்னாடி இருந்ததுமே இப்போ வந்து டபுள் மடங்கு ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது எனக்கும் தெரியல. போல்டு கேரக்டர்னு நினைக்கிறேன் அந்த சீரியலில் நான். ஸோ வந்து எனக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. நிறைய அடி தடி விழுப்புண்கள் ஒரே. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது கேரக்டர். பட் ஸ்டில் பண்ணணும். பண்ணால் தான் அந்த எப்படி சொல்கிறது அந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு அதை பண்ணால் தான் வந்து பெரிய விஷயம். இல்லை பண்ண முடியாது சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஸோ ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். ஆக்சுவலி போன வாட்டி என்னாச்சுன்னா ஷூட்டிங் இருந்தது. போன வாட்டியுமே ஐபிஎல் நடக்கும் ஷூட்டிங் இருந்ததுன்னு நினைக்கிறேன். தெரில ஞாபகம் இல்லை. ஓகே பட் ஆனால் எதுவும் வேலை இருந்தது. ஸோ வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் அவசரமாக போயிட்டே இருக்கும்போது அந்த ஒர்க் ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது எங்கே வந்து நம்மளுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி உடனே ஃப்ரெண்டோட ஃபோனில் போட்டு பார்த்து அதுக்கே வந்து சரியாக தெரியல அப்படி இப்படின்னு அடிச்சுக்கிட்டோம் நாங்கள். ஸோ போனவாட்டி எப்படியோ பார்த்தோம். பார்த்துட்டு ஃபுல் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து பார்த்தோம். அண்ட் வந்து இந்த மாதிரி ஆச்சு போனவாட்டி. டிசப்பாயின்மெண்ட் கொஞ்சம் ஆச்சு. ரொம்ப அப்செட்டாக இருந்தது. பட் இந்த வாட்டி அப்படி கிடையாது. மேட்ச் ஆடுறவங்க ரொம்ப வெறியாக இருப்பாங்க வின் பண்ணுறதுக்கு. ஆனால் அதை விட நம்ம எல்லாருமே ரொம்ப வெறியாக இருப்போம். எப்படியாவது வின் பண்ணிடும். சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி செம்ம ஒரு 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 வெறி மாதிரி வரும். அது ஒரு ரத்தம் கொதிச்சு வரும் நம்மளுக்கு. ஸோ வந்து எல்லாருமே வந்து செம ஹாப்பியாக இருக்கும். இன்னைக்கு ஆரம்பிக்க போகுதுன்னு தெரிஞ்சோன்னே வந்து ஏதோ எப்படி சொல்றது ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபுல்லாக எல்லாருமே டேரக்டர் சார்லாம் கிளம்புங்க ஐபிஎல் 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 ஐபிஎல்னு சொல்லி கத்தடா இருக்கு. டைம் ஆச்சு. கார் எடுத்துட்டு இருக்கேன் நான். ஐ மீன் முன்னாடி இருக்கவங்க கார் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்லோவாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஹார்ன் அடிக்கிறேன். எனக்கு மேலே எங்கள் டேரக்டர் சார் வந்து ஹார்ன் கிங் அடிச்சுட்டே இருக்காரு. ஐபிஎல் போட்டுட்டாமா எடுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போகிறாமா. அதுக்குள்ளே வீட்டுக்கு போய் பார்க்கணும். வீட்டுக்கு போய் நிம்மதியாக உட்காந்து பார்க்க போகிறேன். நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னா போகிற வழியே நம்மளால பார்க்க முடியும். நம்ம வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டா நம்ம ஃபோனில் உட்காந்து ஜாலியாக பார்க்க முடியும். ஆனால் என்னன்னா வந்துட்டு வீட்டுக்கு போனால் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஹாப்பியாக என்னென்னா தண்ணியில் நல்லா ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு ஜாலியாக வந்துட்டு பார்க்கலாம் இல்லை. அதுக்காக தான் அவசரமாக வீட்டுக்கு போகணும்னு நினச்சோம். ஆனால் என்னாலையும் போக முடியல. ஏன்னா நான் வந்து இன்னும் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போனால் தான் வீட்டுக்கு போக முடியும். ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன் நம்ம ட்ரீம் 11 ஐபிஎல் வந்து நம்ம உடனே பார்க்கணும். பெசாமல் வந்துட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் விஐபி சப்ஸ்கிரிப்ஷனை எடுத்துடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எடுத்தாச்சு. போன வாட்டியும் அதில் தான் பார்த்தோம். ஸோ இந்த வாட்டியும் நீங்களும் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் விஐபி சப்ஸ்கிரிப்ஷனை உடனே எடுங்க. அது இருந்தால் தான் நம்மளால் ட்ரீம் 11 ஐபிஎலை பார்க்கவே முடியும். ஸோ உடனே எடுங்க. நம்ம தோனி வேற ஆடுறாரு. ஸோ வந்து நம்ம தோனி ஆடுறதுனால அதை மிஸ் பண்ணிட்டா அப்புறம் வாய்ப்பு திருப்ப கிடைக்காது. ஸோ தயவுசெய்து உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்னென்னலாம் சாப்பிடணும் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்டு நிம்மதியாக அந்த ஹார்ஸ் வந்து ஃபோன் கால் ஃபோன்லாம் சைலண்ட் போட்டுருங்க. யாரும் அந்த பேச்சு பேசுவேன் யாருக்கிட்டும் பேசுவேண்ணா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவேண்ணா. ஜாலியாக உட்காந்து நம்ம ட்ரீம் 11 ஐபிஎல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். மினிட்ஸ் இருக்கு. ஸோ 3 minutes என்னால் பொறுக்கவே முடியல. இப்போ நியூ இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி 60s எண்ணுவாங்க பேக்வர்ட்ஸ் அந்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. எப்போ அந்த 7:30 ஷார்ப்பாக போட போகிறானே இந்த 3 minutes அப்படின்னா எவ்வளோ 180 seconds. ஸோ 180 நான் தலை கீழே என் மனசுக்குள்ளேயே எண்ணிக்கிட்டே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஐபிஎல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது தெரிஞ்ச விஷயம் தான். நான் சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் ஓகே 7:28 ஆக போகுது. இன்னும் 2 minutes தான். 120 seconds தான். 7:28 7:30 ஆகிறதுக்கு இன்னும் 2 minutes தான். 120 seconds தான். ஸோ வந்து ஐபிஎல் பார்க்க போகிறோம். ட்ரீம் 11 ஐபிஎல் பார்க்க போகிறோம். நம்ம தோனி அனுப்புறதை பார்க்க போகிறோம். எல்லாம் ஆக்சுவலி எல்லா பேட்ஸ்மேனுமே எனக்கு ஃபேவரட் தான். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு மும்பை இந்தியன்ஸ்லேயும் வந்து மலிங்கா ஃபேவரெட்டு. ஃபேவரெட்னாலும் சிஎஸ்கே தான் வின் ஆகணும். ஓகேங்களா. யார் வேணால் ஃபேவரெட் இருக்கலாம் ஆனால் சிஎஸ்கே தான் வின் ஆகணும். அது வந்து நம்மளோட லட்சியம்.
ஏன்னா சென்னை பொண்ணுல. அதுக்கப்புறம் ஆக்சுவலி அப்படி இல்லை, சென்னையிலனா கூட நிறைய பேர் சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து அது ஒரு மாதிரியான சூப்பர் டீம் அது. அண்ட் வந்து அந்த ட்ரீம் லெவன் ஐபிஎல் வந்து இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு கரெக்டாக டைம். அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் விஐபி சப்ஸ்கிரிப்ஷனை போய் உடனே எடுங்க, எடுத்துட்டு நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நல்லா நிம்மதியாக உட்காந்து ஃபுல் இதை பார்க்கலாம். ஏ ஃபோட்டோ வேற கேட்குறாங்க, நான் ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது சொல்றேன். எடுத்துக்கலாம், போட்டோ வேற கேக்குறாங்க ஐபிஎல் ஆரம்பிக்க போது. அச்சோ என்ன பண்றது, சரி குடுப்போம், ஒரு போட்டோ தானே குடுத்துட்டு வந்து ஐபிஎல் பாக்கலாம். என்னோட மனசு கஷ்டம் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7:30 ஐபிஎல் பாக்கணும்னு எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு. இப்போ வந்து போட்டோ எடுக்கணும், கரெக்டா 7:30 ஆக போகுது. ஆயிருச்சு, ஓகே ஓகே, பை 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 பை, நான் ஐபிஎல் பார்க்க போறேன், பை பை பை. ட்ரீம் லெவன் ஐபிஎல்ல டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் உடனே பண்ணி சீக்கிரம் பாருங்க. பை பை.